தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருப்பீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நேற்று நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கூடவே வந்து 18ஆம் தேதி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து இந்த கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா 7.5% வந்து ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கான கவுன்சிலிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாளைக்கு. ஸோ இதற்கு இடையில் வந்து நாம் அதுக்கப்புறம் ஆல் கம்யூனிட்டிஸ்க்குரிய கவுன்சிலிங்லாம் நடக்க போகுது. இந்த ஸ்பெஷல் கேட்டகரி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பற்றிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஓரளவு கொஞ்சம் ஒரு நெருக்கமான ஒரு கட் ஆஃப் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இது வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 26 மெடிக்கல் காலேஜ், இதில் வந்து முக்கியமாக 23 மெடிக்கல் காலேஜில் வந்து பியூர் மெடிக்கல் காலேஜ், இதில் வந்து 2784 சீட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 85%, அதாவது ஆல் இண்டியா கோட்டா போக மீதி இருக்கிற சீட்டை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல் இண்டியா கோட்டா 15% போயிடும், மீதி இருக்கிற சீட் வந்து 2784. இந்த 2784 ப்ளஸ் வந்து செமி கவர்மெண்ட்டில் ஒரு 260 சீட் வரும். இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் ஆனது ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கோம். இப்போ அந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க் இந்த வருஷம் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இருந்தது லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 மதிப்பெண்களுக்கு மேலே வந்து 3 பேருக்கு எடுத்திருக்காங்க. இது லாஸ்ட் இயர்லாம் வந்து யாருமே எடுக்கலை. 650-699 அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 12 பேர் தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 169 பேர் எடுத்திருக்காங்க. அதே போல் வந்து 550-599 364 பேர் லாஸ்ட் இயர் 2019. இந்த வருடம் வந்து 1671 பேர். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம்னா இப்போ 500-549 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 830 இருந்த இந்த மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2519 லெவலில் ஹியூஜ் இன்க்ரீஸ் இருந்தது. ஸோ இதனோட இம்பாக்ட் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கட் ஆஃபில் வரும். ஆனால் இப்போ ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்ததுனால ஓரளவு நமக்கு கட் ஆஃப் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 499 இருந்தது கூட, அதாவது 450-499 வந்து 1647 பேர் இருந்தது. இந்த வருடம் 2956 பேருக்கு மேலே இருந்தாங்க. ஏன்னா அதிகபட்ச மார்க்கை வந்து இந்த 500-499-450 தான் அதிக பேர் வந்து மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் இருக்கிற ஒரு கேட்டகரி வந்து இந்த ஏரியா தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கட் ஆஃப் நமக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கும் கண்டிப்பாக. இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரிடிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுனால இந்த கட் ஆஃபை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ க்ளீனாக பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கன்ஃபார்மாக இருக்குமா சார்னால் அப்படி என்னால் சொல்ல முடியாது. இது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டா, இது ரெண்டுமே தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 595-598 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே கேட்டகரியில் செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து 565-571 இருக்கும். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து 553-562 இருக்கும். செல்ஃப் நர்சிங் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து 526-532 இருக்க வாய்ப்பு இருக்குது. பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 545-548 வந்து இந்த கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 510-515 இருக்கும். எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் 525-531 இருக்க வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 495-500 இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் 445-455 இருக்க வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டா வந்து 410-418 இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 362-368 இருக்கும் கவர்மெண்ட் காலேஜில். செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 398-405 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தானே தவிர எக்ஸாக்டு கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஓரளவு நெருக்கமான கட் ஆஃப் கண்டிப்பாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்றதுனால இதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து யாரும் பேனிக் ஆக வேணாம். நமக்கு வந்து இது கிடைக்காமல் போயிடும் அப்படின்லாம் எதுவும் பயப்படாதீங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.
வாய்ப்புகள் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு கிடையாது. எல்லா வாய்ப்புகளுமே நமக்கு எதிர்பார்க்குற நேரத்தில் எல்லாமே கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் கிடைக்காம போனால் அது செகண்ட் டைம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களால் வந்து எந்த ஒரு மன கஷ்டமும் வளர்த்துக்காமல் இது கிடைச்சா ரொம்ப நல்லது, கிடைக்காட்டால் நம்ம அடுத்த என்னவோ அதை நம்ம பார்க்கலான்ற ஒரு மன தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுங்கள். எப்பயுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போகலாம் கவுன்சிலிங்க்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.